உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைகென உப்பு குறித்து பழமொழிகள் ஏராளம். அறுசுவைக்கும் தலைவனாய் திகழும் உப்பு. அந்த உப்பை எந்தளவிற்கு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு உணவில் ருசியும் உடலில் ஆரோக்கியமும் சேரும். அதிகமாக உப்பு எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிற்று புற்றுநோய், இரத்த நாளங்களில் பாதிப்பு, உயர் இரத்த அழுத்தம், எலும்புகள், நுரையீரலில் பாதிப்பு உள்ளிட்ட நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பில் 40% சோடியம், 60% குளோரைடு உள்ளது. நாம் ஒரு நாளைக்கு உண்ணும் உணவில் வெறும் 4 mg அளவு வரை மட்டுமே உப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வரையறை தாண்டினால் சிறுநீரக பாதிப்பு, பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் மருத்துவர் பிரபாகரன். இந்த உப்பு வந்து கரெக்டான கிராம்ஸ்ல நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது 3-5 grams ஆஃப் சால்ட் இன்டேக் வந்து ரொம்ப நல்லது. less than 3 grams சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் வந்து ஒரு சில வியாதிகளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப அதிகமான உப்பு, more than 6 grams சால்ட் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதனுடைய ரத்த அழுத்தத்தை அதிகமாக்கிடும். ரத்த அழுத்தம் தொடர்ந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு உண்டு, ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, கிட்னி ஃபெயிலியர் வர வாய்ப்பு உண்டு. உப்பு அதிகம் சேர்ப்பது மக்களிடையே அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருவதாகவும் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. உப்பில் உள்ள ரசாயன சத்துக்கள் நம் உடலில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் இரத்தத்தின் அளவை குறைக்க விடாமல் பாதுகாக்கிறது. இதயம் சீராக செயல்பட உதவுவதுடன் இரத்த ஓட்டத்தின் வேகத்தையும் அதிகரிக்க செய்கிறது உப்பு. அதே நேரம் உடலில் உப்பு அதிகமாக அதிகமாக கால்சியம் சத்து குறைந்து போக வாய்ப்புள்ளது. சமீப காலமாக மக்கள் பலரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சூப்கள், கெச்சப், சாஸ்கள், சுவையூட்டிகள், உப்பு சேர்க்கப்பட்ட உலர் மீன்கள், இறைச்சி, உப்பு சேர்க்கப்பட்ட வெண்ணெய், பாலாடை கட்டி போன்றவற்றை ஆர்வத்துடன் சாப்பிடுகின்றனர். இவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இது போன்ற உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உடலில் தேவையில்லாத உப்புகள் சேரும். இயற்கையாகவே நாம் உண்ணும் காய்கறிகள், பருப்பு உள்ளிட்டவைகளில் உப்பு சத்து போதுமானதாகவே கிடைக்கும். இதன் ருசியை அதிகமாக்கும் முயற்சியில் அதிகளவில் உப்பு சேர்ப்பது நம் உடல் நலத்திற்கு நாமே கேடு ஏற்படுத்துவதற்கு சமம். சோ அதனால உப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில ஒரு நிச்சயமா மிக முக்கியமான தேவையான ஒரு பொருளா இருந்தாலும் அதை வந்து நம்ம கரெக்டான டோஸ்ல, கரெக்டான குவாண்டிட்டியில நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. உப்பில்லா பண்டம் குப்பைக்கு சென்றாலும் சரி, அதிக உப்பை சேர்த்து மருத்துவமனையே கதி, சிகிச்சையே நம் காலத்தின் மீதி என மாறிவிட வேண்டாம் என்பதுதான் மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ஷெலினா.